Hi friends, welcome to Arsha's Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் பத்தின ஒரு வீடியோ தான் வந்து போட போறேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஜாப் காண்டி சொல்லி வச்சிருந்தேன் ஒரு பொண்ணு கிட்ட. ஸோ அந்த பொண்ணு வந்து எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி அக்கா நம்மளுக்கு வீட்டு பக்கத்துலேயே ஜாப் வந்து இருக்குது, உங்களுக்கு நீங்கள் என்ன ஜாயின் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்கும். எனக்கும் டைம்லாம் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. ஸோ வந்து டென் ஓ கிளாக் போயிட்டு மதியானம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 o'clock வந்து நம்மளுக்கு வந்து ரிலீஃப் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, எந்த மாதிரி ஜாப் அப்படின்னு கேட்டிங்கன்னா சேல்ஸ் வந்து, அதாவது ப்ராடக்டை வந்து சேல்ஸ் பண்ணணும்க்கா, எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். சரி, ஒருவேளை அந்த ப்ராடக்ட்லாம் இருக்கிற இடமா இருக்கும், கம்பெனியாக இருக்கும். ஸோ அந்த கம்பெனியில் வந்து நம்மளை வந்து ஜாயின் பண்ண சொல்கிறாங்க போல். ஃபஸ்ட்டு போய் என்னென்னு பார்ப்போம், நம்மளுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் கண்டிப்பாக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெசியூம் ரெடி பண்ண சொன்னாங்க. ரெசியூம் எல்லாமே ரெடி பண்ணி அனுப்பிவிட்டேன். 2 days கழித்து நான் கால் பண்ணுறேக்கா, நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரியா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கன்வீனியண்ட்டாக தான் இருந்துச்சு எனக்கு. சரி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கனால ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்கும், போய் ஜாப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து நான் வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு சொன்ன மாதிரி 10:30 நான் போய் ஆஜராகும் போது 10:30 இருந்தது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி கொடுத்தாங்க. ஃபோட்டோஸு, உங்கள் நேமு, அட்ரஸ்ஸு இதெல்லாம் ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணவும் நான் என்ன நினச்சேன், நிறைய பேர் கோட்லாம் மாற்றிருந்தாங்க. ஐயோ, நம்ம ஏதோ பெரிய ஒரு கம்பெனிக்கு வந்துட்டோம் போலயே, ரொம்ப டஃப்பாக இருக்கும் போல ஜாப்பு, ஏன்னா சிறந்த தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே திங்கிங் போய்க்கிட்டு இருந்தது. கொஞ்சம் பேக்ரவுண்ட்லாம் பயங்கரமாக இருந்தது. ஸோ இவ்வளோ பேர் நிறைய பேர் வந்திருந்தாங்க, ஒரு 100 பீப்புள் கிட்ட நியர் வந்திருந்தாங்க. ஸோ சரி, ஒருவேளை நம்ம தான் பெரிய கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ண போகிறோமோ அப்படின்ற ஒரு பதட்டம் இருந்தது. ஸோ அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, மீட்டிங் வந்து அட்டன் பண்ணுங்கள், மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே. பாப்பா வேறு வச்சுருந்தனால பாப்பா வந்து ஹஸ்பண்ட் கிட்ட விட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு பார்த்துக்கோங்கப்பா, எவ்வளோ நேரம் இருக்குன்னு தெரியல, சாப்பாடுலாம் கொடுத்து தான் வந்து, ஸோ கொஞ்சம் நேரம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட விட்டுட்டு நான் வந்து கிளாஸ் அட்டன் பண்ண போயிட்டேன். அதாவது அந்த மீட்டிங் அட்டன் பண்ண போயிட்டேன். ஸோ வந்து மாடியில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. போனக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உட்கார வச்சுருந்தாங்க, ஒரு சேரில் வந்து உட்கார வச்சுருந்தாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து அமௌண்ட் வந்து கட்ட சொன்னாங்க. ஒரு வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா வந்து கட்ட சொன்னாங்க. நான் 40 வந்து கொடுத்துட்டேன், 10 பேலன்ஸ் தரேன் சொல்லியிருந்தாங்க. அந்த பேலன்ஸ் வாங்க வந்து தருவாங்க நினச்சிட்டு நானும் கொடுத்துட்டு வந்துட்டேன், கடைசி வரைக்கும் அவங்க தரவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹால் வந்து எப்படி இருந்து பார்த்திங்கன்னா சும்மா சின்ன ஒரு ஹால் தான், ஒரு 100 பீப்புள் உட்கார மாதிரி இருந்தது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா சேர் வந்து எப்படி போட்டிருந்தாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்தில் வந்து பேசாத அளவுக்கு சேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாம் ஹாலில் எப்படி பிட் அடிக்காமல் தனியாக உட்காந்துருப்போம், ஸோ அந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் நினச்சி சரி ஒருவேளை இப்படி தான் இருக்கும் போல் ஃபார்மலாக, ஸோ அதனால் அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போயே நான் பக்கத்துலேயும் யார்ட்டே பெருசாக பேசிக்கல. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா குரூப்பாக ஃப்ரெண்ட்ஸாக நிறைய பேர் வந்தாங்க, அவங்க அவங்களுக்குள்ள பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படியே இருந்துச்சு. 2 hours கழிச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா 2 hoursன்னு 1.5 hours இருக்கும், அதுக்கப்புறம் தான் மீட்டிங்கே அரேஞ்ச் பண்ணாங்க. ஸோ 11:30 இருக்கும் அவங்க அரேஞ்ச் பண்ணுறது, 11:30, 11:45 ஆயிடுச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லாவே பேசினாங்க, சூப்பராக பேசினாங்க. அப்பா சூப்பராக பேசுகிறாங்க, நம்மளுடைய கஷ்டங்களை வந்து ஃபஸ்ட்டு பேசுகிறாங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்மளுக்கு படம் போட்டு காட்டுற மாதிரி ஒரு ஸ்லைடில் வந்து பின்னாடி வந்து பேக்ரவுண்டில் வந்து நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஸோ நம்ம லைஃப்பில் அப்படியே நம்ம லைஃப்பில் நடக்கிறத அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ நம்மளோட டார்கெட் என்ன, நீங்கள் எவ்வளோ சம்பாதிப்பீங்க, நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்க, நீங்கள் எவ்வளோ சேவிங் பண்ணுறீங்க, நம்மளோட பேசிக்கான இதை எல்லாத்தையுமே நான் சுகா சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சொல்லும் போதே சொல்லிடுறாங்க, பக்கத்தில் பேசக்கூடாது, இடையில இருந்துச்சு போகக்கூடாது, அப்படிலாம் ரூல்ஸ் சொன்னாங்க. நான் நினச்சேன் சரி ஒருவேளை இது வந்து ஒருவேளை அவங்களுக்கு மனசங்கடமாக இருக்குன்றனால சொல்கிறாங்க போல், ஒரு பேசிக்கான ஒரு டிசிப்ளின் தானே இதெல்லாம், ஸோ அதனால் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக லோவாக போயிட்டு இருந்தது, அது கரெக்டாக போயிட்டு இருந்தது, அவங்க பேசுகிற நியாயமாக போயிட்டு இருந்தது. அடுத்தடுத்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியில் அச்சீவ் பண்ணவங்க, இதில் வந்து ஏர்ன் பண்ணவங்க இவ்வளோ ஏர்ன் பண்ணாங்க, இவ்வளோ டார்கெட் அச்சீவ் பண்ணாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து கார் வாங்கினதில் ப்ராசஸ் போயிட்டுருக்கு, நான் வந்து இத்தனை பேர் எனக்கு கீழே கார் வாங்க வச்சுருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்குன்னா தலை சுத்த ஆரம்பிச்சிச்சு. என்னடா அது, கார் வாங்குறது எல்லாருக்குமே ஒரு கனவு தான், பட் இருந்தாலும் எடுத்தடுப்புலேருந்து நான் கார் வாங்குறேன், நீ கார் வாங்குறேன் அப்படிலாம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இல்லாத மாதிரியே கொஞ்சம் தோண்டிகிட்டே இருந்துச்சு. அவங்களோட ப்ராசஸ் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து எனக்கு கீழே 3 பேரை வந்து சேர்த்து விடணும். அதுவும் இல்லாமல் இவங்க என்ன ஒரு வந்து ஒரு இது வைக்கிறாங்க அப்படின்னா, ப்ராடக்ட் வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கணும், நியர்லி 10,000 கிட்ட அதை வந்து வாங்கணும், அதை வாங்கிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ப்ராடக்ட் எப்படி இருக்கோ அது நம்மளுக்கு தெரியாது, எனக்கு கீழே 3 பேரை ஆசைக்கணும், அந்த 3 பேரும் அந்த ப்ராடக்டை வாங்கணும், அவங்களுக்கு கீழே இப்படியும் 3 பேராக போயிட்டு கிட்டத்தட்ட 1056 பேர் அதை கணக்கு வந்தது. 1056 பேர் கணக்கு, அதாவது இவங்க 1056 பேர் வாங்கினாங்க அப்படின்னா 6 மந்தில் நம்மளுக்கு இவ்வளோ ப்ராஃபிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதில் என்னென்னா எனக்கு ஒன்றுமே புரியலை. இவங்க வந்து ஏர்ன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க,
இது உண்மையாக பொய்யான எனக்கு இன்ன வரைக்கும் சத்தியமாக தெரியல. பட் இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம வந்து வாண்டடாக போய் வந்து நீங்கள் மட்டும் இதிலையும் போய் மாட்டிடாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராடக்ட் வந்து ஒருத்தவங்க தயாரிக்கிறாங்க அப்படின்னா அதை மார்க்கெட்டிங் பண்ணி அதை பிஸ்னஸ் ஆக்க தான் பார்ப்பாங்களே தவிர, இப்படி வந்து ஆளுங்களை வந்து சேர்க்க வச்சு அவங்க தலையில் வந்து இதை வந்து கட்டுறாங்க. ஸோ இதை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து நல்ல ஒரு பிஸ்னஸ் மைண்டாக எனக்கு தெரியல. மேபி அவங்க அங்கே இருக்கிறவங்களாம் நிறையா சொல்கிறாங்க, போலீஸ் ஜாப்பை விட்டுட்டு வந்து நான் ஜாயின் பண்ணிக்கின்றாங்க, நான் அப்புறம் லெக்சர் ஜாப்லேருந்து நான் ரிசைன் பண்ணிட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ணேன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறது நல்லாவே எனக்கு தெரிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு வந்து நல்லா அன்பாக பேசுகிறாங்க, அப்புறம் மிடிலாக பேசுகிறாங்க, அப்புறம் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அதட்டுறாங்க. நான் வந்து பத்திரத்தில் கூட எழுதி தரேன் அப்படிலாம் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்து அவங்களுடைய அந்த ஃபோர்ஸிங் டைப் வந்து எனக்கு ரொம்பவே இதாக இருந்துச்சு. ஒரு அடித்தட்டு மக்கள் வந்து இதை பார்க்கும்போது என்ன நினைப்பாங்கன்னா, அவங்க மனசுக்குள்ளே தன்னறியாமலேயே இது வந்து உண்மைதான் அப்படின்றத நம்ப வைக்கிறாங்க. ஸோ வந்து ப்ராக்டிக்கலாக எவ்வளோ மூவிஸ்லாம் வந்து பார்த்தாலுமே கொஞ்சம் அடிமட்டாக இருக்க மக்களுக்கு வந்து சரியாகவே வந்து போய் ரீச் ஆகிறதான் என்னோடய கருத்து. ஸோ வந்து இது வந்து 30 ரூபாயோட போகிறனால எங்களுக்கு 30 ரூபா இது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டாக வந்து தெரியாது மேக்ஸிமம். பட் வந்து நிறைய இடங்கள்ல நான் அதுக்கப்புறம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் யூடியூப்பில் சர்ச் பண்ண வரைக்கும் 300 ரூபா வாங்கியிருக்காங்க, 500 வாங்கியிருக்காங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு நாளைக்கான ஒருத்தரோட இன்கம். ஸோ அதை வந்து நம்ம வந்து பேஸ் பண்ணி ஒருத்தரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது அது நம்மளுக்கு சரியான இதாக இருக்கணும். ஸோ வந்து அதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம கரெக்டாக தான் போகிறோமா, ஒருத்தவங்க உங்களுக்கு வந்து வேலை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா அது கரெக்டாக என்னென்னு முதலே நீங்கள் வந்து அந்த கம்பெனி நேம் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். அதாவது அதை பற்றி முன்னாடியே நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க, உண்மையாக பொய்யான்னு சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து அந்த பொண்ணு சொல்லும்போது இந்த கம்பெனி நேம் எதுவுமே சொல்லலை. ஸோ அதனால் நான் அதுக்கான தேடலும் என்கிட்ட இல்லை. அங்கே போனக்கப்புறம் தான் எனக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் தெரிந்தது. நான் அங்கே அவங்க பேசினதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் தப்பாக தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் ஓரளவுக்கு பேட் கமெண்ட்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ அவங்கள அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்க பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உரிமையில் அவங்களுக்கு லைசன்ஸ் இருக்குது, இன்னமும் நடத்தி ரன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி கம்பெனியில் சிலந்து ஆஃபர்ஸ் வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து ஒருவேளை ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு கொடுக்குறாங்க, நம்ம வந்து முதல்ல அந்த ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கணும், அவங்க பேசிக்காக யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்போ வந்து நம்மளோட அதனோட பயனை தெரிஞ்சுட்டு நம்ம 4 பேருக்கு வந்து சொல்லலாம். ஆனால் வந்து இவங்க அப்படி பண்ணுறதில்ல. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, வீடியோஸ்லாம் போட்டு முடிச்சுட்டு அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள், இல்லைன்னா ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே, அதில் அந்த லெவலோட ஓகே. நெக்ஸ்ட் நாங்கள் கீழே வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து நான் சொல்லிவிட்டு இல்லைப்ப நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னபோது, இந்த வம்சம் வந்து பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மேம்கிட்ட வந்து பேசுங்க அப்படின்னாங்க. சரி சொல்லிட்டு வந்துடும் அப்படின்ட்டு போனதுக்கு நான் உட்கார வச்சு ஒரு 10,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்க மாட்டிங்களா, ஒரு 10,000 ரூபாய்க்கு நீங்கள் எதுலேயுமே இன்வெஸ்ட் பண்ண மாட்டிங்களா, இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தானே. நான் கேட்டேன், நான் எதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், நான் ஒரு ஜாப் காண்டி தானே வந்தேன், நான் ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எனக்கு அவசியமே கிடையாது. இந்த 10,000 ரூபா இருந்ததுனால் யார் எதுக்காக நாங்கள் வந்து வேலைக்கு வரப்போகிறோம், இந்த 10,000 ரூபா இல்லாதனால தானே எல்லா மக்களும் வேலைக்கு வராங்க. ஸோ நீங்கள் அந்த 10,000 ரூபாய் நீங்கள் முதலீடாக கேட்கும்போது அவங்க எப்படி வேலைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். பட் அவங்க என்ன விடுற மாதிரி தெரியல. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து நான் ஃபோன் பண்ணியதுனால வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நான் பாப்பா அழுகிறேன் அப்படின்னு சொல்லி நான் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். அந்த இடத்துல என்னால் அவங்கள்ட்ட ஆர்கியூமெண்ட் பண்ண முடியாது. ஸோ வேணால் நிறைய பேர் வந்து அவங்க வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்காண்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் வயசானவங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறவங்க இப்படி தான் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்து எப்படி எனக்கு அதுலேருந்து அவங்க வந்தாங்க அதை பற்றினே எனக்கு நம்மளை விட்டால் போதும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ நான் வந்து நம்ம வந்து இன்னொரு ஆளை வந்து கைட் பண்ணுற அளவுக்கு அங்கே நம்மளுக்கு அந்த டைமிங்கும் இல்லை. ஏன்னா அவங்க அந்த டைமிங் கொடுக்குறதில்ல, அப்படியே கூட்டிகிட்டு வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பேட்சாக உட்கார வச்சுக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து எந்த ஒரு ஜாப் போகிறாங்கனாலும் ஒரு இடைக்கு 10 தடவை யோசிங்க. ஒரு 10 ரூபா போகிறாங்கனாலும் அது நம்மளோட காசாலுமே கொஞ்சம் யோசித்து கவனமாக செய்யுங்க. ஒரு தடவை 10 தடவை பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு யாருனாலும் நியர்பையில் இருக்கவங்களாம் கேளுங்க. இது வந்து எனக்கு எதுவுமே ஆப்ஷன் கொடுக்காமல் இருந்த பட்சத்தில் நான் வந்து போனேன். பட் போனதோட எனக்கு வந்து அங்கே ஸ்லைடில் வந்து அவங்க காட்டின விதங்கள், அவங்க காட்டின எல்லாமே பொய்யாக இருந்தது. ஒரு நபர் வந்து கார் வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க, பட் அந்த இந்த முன்னாடி பேசுகிறவங்க பின்னாடி கார் வாங்கியிருக்க நபரும் வேறு வேறு பேர் மட்டும்தான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எனக்கு ரொம்பவே பொறித்தட்டுச்சு. ஸோ இவங்க வந்து பொய் தான் சொல்கிறாங்க அப்படின்ற அளவுக்கு எனக்கு வந்து தோணுச்சு. பட் அவங்களோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அச்சீவ் பண்ணிக்காங்கன்னு சொல்கிறாங்க, அதுவும் எந்த அளவுக்கு நம்மளுக்கு உண்மைன்னு தெரியாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து கம்பெனியில் வந்து நீங்கள் போய் ஜாயின் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நிமிஷம் நீங்கள் கொஞ்ச நேரம் வந்து யோசிச்சு பாருங்கள். அந்த கம்பெனியை பற்றி நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணாலே போதும், உங்களுடைய இது எல்லாமே வந்துடும். ஸோ நம்மளோட ஒருவானாலும் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா
இந்த சேலரி அமௌண்ட்டை வச்சு தான் அவங்க வந்து பேஸ் பண்ணி சொல்கிறாங்க. இவங்க வந்து மந்த்லி வந்து 40,000 lakhs அப்படி சம்பாதிக்கணும்னு சொல்கிறாங்க. பட் அது கிடையாது, அவங்க ஆனால் வீக்லி தான் சேலரி வந்து கொடுக்குறேன்றாங்க. நம்ம ஜாயின் பண்ணுற அமௌண்ட், அதாவது ஜாயின் பண்ணுற ஆளை பொறுத்து, நம்மளுக்கு கீழே வாங்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா நம்ம ஹை லெவலில் போயிட்டே இருக்கலாம். நம்மளுக்கு கீழே ஜாயின் பண்ணுறவங்க நம்மளே இது காசு கொடுக்க யோசிக்கும் போது நம்மளுக்கு கீழே இருக்கவங்க நம்மளுக்கு அதை ஜாயின் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. ஏன்னா அமௌண்ட்டு யார் கையிலையுமே அவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்க மாட்டாங்க. ஒரு சாதாரண வேலை தேடுற ஒரு பையனோ ஒரு பொண்ணோ வந்து இவ்வளோ அமௌண்ட் கையில் வச்சுக்க மாட்டாங்க. ஃபேமிலியிலையும் கையில் கொடுத்து நீ இதை போய் பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க. இன்கேஸ் இருக்கிறவங்க பண்ணலாம், அது அவங்களுடைய இஷ்டம். ஸோ அதனால் நான் வந்து இதிலேருந்து நான் தலையிட முடியாது. இதில் வந்து நிறைய பேர் வந்து எம்பி ஏமாற தான் செய்கிறாங்க. ஸோ வந்து நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு போலியான ஒரு விளம்பரத்தினால ஏமாந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.